தமிழ் துளி என்கின்ற இந்த சிறிய தொடர் வழியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நல்ல பாம்பு என்ற ஒரு உயிரியை பற்றி. பாம்பு அச்சத்துக்குரியதாக பார்த்த பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுகின்ற நிலையில் அதனுடைய அச்ச நிலை என்பது நமக்கு பழமொழியாகும் அளவுக்கு வந்திருக்கின்றது. இருந்தும் ஒரு பாம்பு வகை நல்ல பாம்பு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்றால் அது அப்படி என்ன ஒரு நல்ல தன்மை உடையதாக இருக்கிறது? இதை தெரியாமல் சில பேர் நகைச்சுவையாக ஏதேதோ சொல்லி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் அது நல்ல பாம்பு அல்ல, நல்ல தன்மை உள்ள பாம்பு அல்ல. அந்த பாம்பு கொண்டிருக்கின்ற நிறம், அதில் பல வகைகள் பின்னால் இருக்கிறதான பெரும்பான்மை நிலையிலே அதனுடைய கரிய நிறம், நல்லம் என்பது கரிய நிறத்தை குறிக்கும். நல்லம் அதுவே கருநிறமாக இருக்கிற கரி, அடுப்பு எரிக்க நம்ம வந்து சமைக்க பயன்படுத்துகிற கறிக்கட்டை என்று சொல்லுவோம், காண்டா கறி என்றெல்லாம் சொல்லுவோம், கறி வகை. அந்த கறி எரிக்க உதவுகின்ற அந்த கறி வகை நல்லம் என்ற சொல்லிலே இருக்கு. நல்லம் அடிப்படையில் கருப்பு கரிமை என்ற நிறத்தையும் குறிக்கிறது. தெலுங்கிலே அது தமிழ், ஆனால் அது நிலை மாறி போய் கிடக்கிற நிலையில இன்றைக்கு நமக்கு வேறாக தெரிகிறது, அயலாக தெரிகிறது. நாயை தமிழில் குக்கல் என்பார்கள். குக்கல் என்பது சிறிய குட்டை வகையாக இருக்கின்ற நாய் வகை. அதில் கருப்பாக இருக்கிறது அந்த நாய் என்று வைத்துக் கொள்வோமே, அதை நல்ல குக்கா என்று சொல்வார்கள். நல்ல குக்கா என்றால் அது நல்ல நாய் அல்ல, கருநிறத்தில் இருக்கிற நாய் என்று அதற்கு பொருள். அவ்வகையிலே நல்ல பாம்பு என்பதும் கரிய நிறத்தில் இருக்கிற பாம்பு என்பதே ஆகும். ஆக தமிழ் அதனுடைய உறவு எப்படி எல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி இதை பார்க்க வேண்டும். இன்னொன்று, இந்த நல் என்ற அந்த சொல்லே கூட வந்து நல் என்பதே கருமை கருப்பு என்ற அந்த பொருளை அது கொடுக்கின்றது. நலக்குதல் அல்லது நலங்குதல், நலக்கு அப்படின்னா அழுக்காக்கு, நலங்கு அப்படின்னா அழுக்கடை என்று பொருளாகும். ஆக நலக்குதல் நலங்குதல் என்றால் அழுக்கு ஆகுதல் அழுக்காக்குதல் என்கின்ற அந்த கருத்து. அழுக்கு என்பதே கருநிறம் சார்ந்ததாகவே பெரும்பாலும் கொல்லப்படாத கரை என்ற சொற்கள் எல்லாம் வந்து அந்த கருநிற சார்பிலேயே பெரும்பாலான சொற்கள் இருக்கின்றன. மலம் அதெல்லாம் கூட ஆணவ மலம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். மல் என்கிறது வந்து கருமை, மாலை பொழுது என்று சொல்லுகிறோம். ஒளி நன்று வீசி இருந்த பகல் பொழுது அடங்க போகிறது, கதிரவன் மறைய போகிறது, இரவு இனி வரப்போகிறது, இரவும் பகலுமாய் அப்படியே ஒரு நிலை மாறுகிற இடம் மாறுகிற அந்த ஒரு காலகட்டம் தான் மாலை. மல் மால் என்று வந்தது, திருமால் கரிய நிறத்தில் இருந்தனால் மால் என்றது, மல்லே மால் என்று நீன்றது. இந்த மால் என்ற இந்த சொல்லிலிருந்து மலாயிலி மாலாம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இது தமிழில் நாம் உண்டாக்கவில்லை, அவர்கள் ஆதியிலே குமரி நாட்டிலே இருந்த தமிழ் மக்கள் பல இடங்களுக்கும் பல காலங்களிலே அவர்கள் பிரிந்து சென்றார்கள். செல்லும் போது அந்த மூல மொழியினுடைய வளத்தை அவர்களுக்கு மரபு வழியாக முன்னோர் வழி சொத்தாகவே அவர் கொண்டு சென்றார்கள். அங்கே ஏற்பட்ட பின்னைய திரிபு மாற்றங்களுக்கு ஏற்ப சொற்களை அவர்கள் தேவைக்கேற்ப புனைந்து கொண்டார்கள். அதில் இது ஒரு வகை என்று நாம் இந்த உறவு அறிய வேண்டும். அவ்வகையிலே இந்த நல்லம் என்ற இந்த சொல்லும் கருமை நிற பொருளை உடையது. அதில் தெலுங்கில் இருந்த ஒரு ஒப்புமையை கொண்டும் நாம் இந்த நல்ல பாம்பு என்பது உண்மையிலேயே அதனுடைய கரிய நிறத்தால் பெயர் பெற்றது, அதனுடைய நல்ல குணத்தினால் அது பெயர் பெறவில்லை. நல்ல குணம் கெட்ட குணம் என்பது யாரும் அதனிடத்தில் ஆராயவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.